everyone, welcome back to another video of Learn with Akash. In the video, we will talk about top 5 tips and tricks of PowerPoint. Let's go into the video. First tip and trick number 1 is making images transparent. This is the tip. உங்களுக்கு வந்து ரியலிஸ்டிக் இமேஜஸ் வேணும், ஆனால் பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். ஏன்னா கொலாஜஸ் மேக் பண்ணும் போது இல்லாட்டா ஒரு இமேஜ் வந்து கம்பைன் பண்ணும் போது உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் இமேஜ் வேணும். ஏன்னா உங்களோட இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து அவ்வளோவா நேச்சர் பேக்ரவுண்ட் மாதிரி இருக்கும், இல்லாட்டா பிளர்ட் பேக்ரவுண்ட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் வேணானா இந்த டிப் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் டிப் அண்ட் ட்ரிக் என்னன்னா மேக்கிங் இமேஜஸ் டிரான்ஸ்பரண்ட். அதுக்கு வந்து ஒரு பிளாங்க் பிபிடி எடுத்திருக்கேன், இதை இப்போ டெலீட் பண்ணியிருக்கேன். இன்சர்ட்க்கு போயிட்டு ஒரு இமேஜஸ் ஆன்லைன் பிக்சர்ஸ்ல எடுக்க போறேன். இதுல வந்து ஒரு ஃபால்கன் இமேஜ் மாதிரி எடுக்க போறேன், ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து டிரான்ஸ்பரண்டா எனக்கு வேணும், ஆனா அவ்வளோவா வராது. அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஃபால்கன் இமேஜஸ் வந்து எடுக்க போறேன். என்டர் கொடுத்துட்டு ஓகே, நான் வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ண போறேன். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா இங்க பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, எனக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு கொலாஜ் மேக் பண்ண போறேன், எனக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் வேண்டாம். அந்த டிப்புக்காக தான் இந்த இமேஜ் எடுத்திருக்கேன். இதை மட்டும் டெலீட் பண்ணியிருக்கேன். ஃபார்மேட் போயிட்டு இங்க தான் ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்து கிளிக் பண்ணிடணும். பர்பிள் கலர் மாதிரி ஷோ இருக்கு இல்லையா, அந்த பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியாது. எனக்கு வந்து ஃபால்கன் மட்டும் தான் வேணும், இந்த ராக்ஸ் எல்லாம் வேண்டாம். டிஃபால்ட்டாகவே இப்படி கொஞ்சோண்டு செலக்ட் ஆயிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் உங்களுக்கு வந்து என்ன வேணும்னா அதுவாகவே செலக்ட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் சம் பார்ட்ஸ் மட்டும் நான் இந்த மாதிரி வந்து பர்பிள் ஷேடு இருக்கு இல்லையா, அதனால அந்த பார்ட்ஸ் எல்லாமே வராது. அதனால ஸ்மால் கரெக்ஷன்ஸ் ஆகிட்டு மார்க் ஏரியாஸ் டு கீப் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு மட்டி அப்படி பண்ணிங்கன்னா இதெல்லாம் வரும். மைன்யூட் பார்ட்ஸ் எல்லாமே ஜூம் பண்ணி தான் வரணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஆக்சுவலி ரெண்டு வேஸ் இருக்கு. இங்கே பாட்டம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு அப்புறம் ப்ளஸ் கிளிக் பண்ணலாம், இல்லாட்டா உங்களோட கீபோர்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் உங்களோட மவுஸோட ஸ்க்ரோல், இந்த மாதிரி மவுஸோட ஸ்க்ரோல். மேக் ஷோர் இட்ஸ் லைக் போத் ஆஃப் தம் ஜாயிண்ட். மேக் ஷோர் யூ டோன்ட் லீவ் இட், லீவ் த கண்ட்ரோல் அண்ட் திஸ் ஸ்க்ரோலிங் அன்லெஸ் யூஆர் சாட்டிஸ்ஃபைட். இந்த மாதிரி மைன்யூட் பார்ட்ஸ் எல்லாமே ஜூம் பண்ணி தான் பண்ணலாம், நான் அவ்வளோவா கிளியர் ஆயிருக்காது. கீழே போறேன். இங்க தான் எங்கயோ பர்பிள் கலர்ல இந்த மாதிரி இங்க ஓகே, இவ்வளோ வரைக்கும் போக போகிறேன். இதுக்கப்புறம் வேற எங்கேயாச்சும் கிளிக் பண்ணிடாதீங்க, ஏன்னா அவங்களோட சேஞ்சஸ் வந்து டிஸ்கார்ட் ஆயிரும். அதனால கீப் சேஞ்சஸ் வந்து கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து என்ன வந்து ஹெட்டு மறந்துட்டேன் இல்லையா, அதனால மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் பேக்ரவுண்டுக்கு போனால் உங்களோட சேஞ்சஸ் வந்து இன்னும் இருக்கும். வந்து நான் வந்து அப்புறம் பண்ணிக்கலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்படி வந்து பண்ணிட்டு
ஹீப் சேஞ்சஸ் கொடுத்தா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்பரண்டாக உங்களுக்கு உங்களோட இமேஜ் வந்து வந்துடும். இஃப் யூ டோன்ட் பிலீவ் தட் இட்ஸ் ரியலி நாட் ட்ரான்ஸ்பரண்ட், இங்கே வந்து ஒயிட்டாக இருக்கு இல்லையா, ஒயிட் பேக்ரவுண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. அதனால் ஃபார்மேட் பேக்ரவுண்டுக்கு போயிட்டு கிரேடியன் கொடுத்தோம்னா இது ஒரு ட்ரான்ஸ்பரண்டாக உங்களுக்கு இமேஜ் ஆயிடுச்சு. ஆர் ட்ரிக் நம்பர் டூ என்னன்னா மேக்கிங் கியூஆர் கோட். உங்களுக்கு வந்து என்ன கியூஆர் கோட்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சம் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னது ஒரு கியூஆர் கோட் மாதிரி இருக்குன்னு. அது ஸ்கேன் பண்ணால் ஒரு வெப்சைட் உள்ளாக அது வந்து உங்களை எடுத்துரும். அதுக்கு தான் எப்படி ஒரு கியூஆர் கோட் மேக் பண்ணுறதுன்னு, அதுவும் ப்ரெசன்டேஷனில் உங்களோட பிபிடியில் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். கியூஆர் கோட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். இன்சர்ட் டேப்க்கு போயிட்டு நிறைய உங்களோட இன்சர்ட் ட்ரிப்பனில் பார்த்தீங்கன்னா ஆடன்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும், அதில் வந்து கெட் ஆடன்ஸ்னு கொடுத்துருங்க. நான் அதுக்கு முன்னாடி இதை மட்டும் டெலீட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கெட் ஆடன்ஸ்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு டைலாக் பாக்ஸ் மாதிரி ஒரு அப்பியர் ஆயிரும். இங்கே வந்து எனக்கு கிளிக் டைப் பண்ண போனீங்கன்னா கியூஆர் ஃபார் கியூஆர் மட்டும் உங்களுக்கு கேப்ஸ் கேப்ஸ் இல்லாட்டா ஷார்ட் ஃபார்ம்லேயே வச்சுக்கோங்க. இந்த புஷ் வந்து உங்களோட இது பாப்அப் ஆயிரும், கியூஆர் ஃபார் ஆஃபீஸ். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் வந்து மறுபடியும் அப்பியர் ஆயிரும். அதை வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. இப்படி வந்து ஒரு பெயின் உங்களுக்கு வந்துடும். அப்புறம் டவுன் ஆரோ கிளிக் பண்ணோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். உங்களுக்கு வந்து அதை வந்து செட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து HTTP அதை தான் எடுக்க போகிறேன். எனக்கு வந்து தனியாக ஒரு வெப்சைட் இல்லை, அதனால் google.com பண்ணுறேங்க நான் பண்ணுறேன். உங்களுக்கு சப்போஸ் ஒரு வெப்சைட் இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட்டோட நேம் வந்து கொடுத்துருங்க. எனக்கு அது இல்லைனால google.com பண்ணுறேன். அப்புறம் லோட் ஆகும். அப்புறம் google.com கியூஆர் கோட் வந்து அது அவங்களாவே ப்ரொவைட் ஆயிரும். அதனால் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஐ வாண்ட் டு கோ ஃபார் கிளாசிக். நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் கொடுக்க போகிறேன். மேக் ஷுர் த கலர் இஸ் பிளாக், இந்த பேக்ரவுண்ட் இஸ் ஒயிட். அப்புறம் இன்சர்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கியூஆர் கோட் வந்துருச்சு. பெருசாக்கலாம், சிறுசாக்கலாம். அப்புறம் யாரா இஃப் எனி ஒன் ஸ்கேன்ஸ் திஸ் அவங்களோட ஃபோனில் இல்லாட்டா அவங்களோட டிவைஸில் google.com வெப்சைட்க்கு போயிடும். எந்த வெப்சைட்னாலும் என்டர் பண்ணலாம். அதனால ஐ ஹோப் திஸ் டிப் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். டிப் அண்ட் ட்ரிக் நம்பர் 3, எடிட்டிங் ஷேப்ஸ். எடிட்டிங் ஷேப்ஸ்னா உங்களுக்கு வந்து ரெகுலர் ஷேப்ஸ் மட்டும் தான் இருக்கும். உங்களோட ஷேப்ஸ் காலம்ல பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஷேப்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஒருவேளை இர்ரெகுலர் ஷேப்ஸ் வேணும்னா அதான் இப்போ ப்ரெசன்டேஷன்ல எப்படி அது பண்றதுன்னு இப்போ பார்ப்போம். அண்ட் ட்ரிக் நம்பர் 3 என்னன்னா எடிட்டிங் ஷேப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு ஷேப் இருக்கு, இப்படி ஒரு ரெக்டாங்கிள் உங்ககிட்ட இருக்கு. ஆனா உங்ககிட்ட வந்து இது வந்து ஒரு ரெகுலர் ஷேப். சப்போஸ் உங்களுக்கு வந்து இது ஒரு இர்ரெகுலர் ஷேப் வேணும்னா இது கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் டேப்க்கு போயிட்டு எடிட் ஷேப் இருக்கு இல்லையா, டவுன் ஆரோ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா டூ ஆப்ஷன்ஸ் இருக்கு, சேஞ்ச் ஷேப் அப்புறம் எடிட் பாயிண்ட்ஸ். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி வேணாலும் பண்ணலாம். இது ஒரு இர்ரெகுலர் ஷேப்ஸ் மாதிரி பண்ணலாம். இந்த ஷேப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களோட ஷேப்ஸ் கேட்டகோரியில் பண்ணிங்கன்னா இர்ரெகுலர் ஷேப்ஸ் வந்து இருக்கவே இருக்காது, ஒரு பர்ஃபெக்ட் ஷேப் மாதிரி தான் இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்கன்னா இங்கே பண்ணிட்டு சர்க்கிள் மாதிரி பண்ணிங்கன்னா
it will look like as if there's something, there's like a man alaya இப்படி ஒரு இது கூட ஒரு கிளிப்பார்ட் மாதிரி இருக்கு. இப்படி இப்படி பண்ணீங்கன்னா இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டா வேற பர்பஸ்க்கு பண்ணீங்கன்னா இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் ட்ரிக் நம்பர் 4, ரைசிங் ஆப்ஜெக்ட். அது என்னன்னா ரைசிங் ஆப்ஜெக்ட் இதுக்கு வந்து ஒரு நல்ல சீனரியா இப்போ பண்ண போறோம். ஏன்னா ஒரு மவுண்டன், மவுண்டன் சீனரி மாதிரி, அப்புறம் கீழே இருந்து சன் வர மாதிரி நான் வந்து போத் வேஸும் உங்ககிட்ட ஷோ பண்ண போறேன். சன் வந்து கீழே இருந்து வர மாதிரியும் மேலே இருந்து மேலே டு கீழே வர மாதிரியும் உங்ககிட்ட ஷோ பண்ண போறேன். இப்போ வந்து அது எப்படி பண்றதுன்னு, அதுவும் உங்களோட பிபிடி உங்களோட ப்ரெசன்டேஷன்ல எப்படி பண்ண போகுதுன்னு இப்போ பார்ப்போம். டிப் அண்ட் ட்ரிக் நம்பர் 4க்கு உங்களுக்கு வந்து ஒரு மவுண்டன் இல்லாட்டா ஒரு சீனரி மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு மவுண்டன் மாதிரி ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நான் வந்து இது ஆன்லைனில் தான் எடுத்தேன். அப்புறம் சன் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க, விசிபிளாக உள்ள சன் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி டிரான்ஸ்பரண்டாக இல்லை, நான் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன், அதுவும் க்ராப்பும் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீடியோவிலாக பண்ணால் ரொம்ப டைம் இருக்கும்னு நான் வந்து இதை இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஒரு ஸ்லைட் நியூவாக பிளாங்காக எடுத்துக்கோங்க. இதில் வந்து காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல். அப்புறம் இந்த மாதிரி ஒரு இது பண்ண போறேன். அப்புறம் இது கிராப் பண்ணிடுறேன். அப்புறம் வந்து இது ஸ்லைட்ல மாதிரி ஃபிட் ஆகுது. இதை காப்பி பண்ணிட்டேன், பிளாங்க் ஸ்லைட்ல எடுத்துக்கோங்க. வந்து இதை விட்டுட்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜில் என்ன பண்ண போறீங்கன்னா இதை வந்து டெலீட் பண்ணிட்டு ஃபார்மேட் பேக்ரவுண்டுக்கு போயிட்டு இது வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இதில் பிக்சரா டெக்ஸ்டர் ஃபில்க்கு போயிட்டு கிளிப் போர்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இப்போது வந்துடும். மேக் ஷோர் த ஃபார்மேட் பேக்ரவுண்டுக்கு போயிட்டு ஆஃப் செட், லெஃப்ட் ஆஃப் செட் இது எல்லாமே இருக்குல்ல, மேக் ஷோர் இட்ஸ் இன் 0%. ஓகே, இப்போ வந்து செகண்ட் ஸ்லைடில் உங்களோட டூப்ளிகேட்டட் மவுண்டன் மாதிரி இருக்கு, இட் இஸ் மூவபிள். நீங்கள் வந்து ஃபார்மேட்க்கு போயிட்டு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து மவுண்டனும் இது மட்டும்தான் வேணும், டவுன் உள்ளது மட்டும்தான் வேணும். ஏன்னா இப்போ லேயரிங் பண்ண போகிறோம், லேயரிங் இருந்தால் மட்டும்தான் இந்த எஃபெக்ட் வந்து வரும். நான் வந்து எல்லாமே இப்போ இப்படி பண்ணிட்டேன், கீப் சேஞ்சஸ்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே வந்துடும். இது வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கு, இட் இஸ் குட். இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து இது மட்டும் லைட்டாக க்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ இது க்ராப் பண்ணிட்டோன் அந்த பிக்சர் இருக்கு இல்லையா, அது காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக செட் பண்ணிடுங்க. அப்படி மேக் ஷுர் இட்ஸ் லைக் நாட் லைக் இட்ஸ் பிளெண்டிங் இன். அதுக்கப்புறம் இந்த உங்களோட சன் எடுத்துக்கோங்க, கண்ட்ரோல் ப்ளஸ் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் வி கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. சென்ட் டு பேக் கொடுத்தீங்கன்னா அந்த லேயரிங் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி வந்து உங்களோட சன் போயிடும் இப்படி. அப்போதான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து நல்லா வரும். இப்போ வந்து அனிமேஷன்ஸ்க்கு போயிட்டு நான் வந்து டாப் டு பாட்டம் நான் இப்போ பண்ண போறேன். ஃப்ளைன் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஃப்ளைன் ஆயிரும். உங்களோட டியூரேஷன் மட்டும் ஹையா கொடுத்தீங்கன்னா அனிமேஷன் பிளான்க்கு இப்படி பண்ணிட்டீங்கன்னா
bottom to top idu vandu use panikalam to make it much more better. I'm going to make it as 2 minutes. Okay, bottom to top இப்படி பண்ணீங்கன்னா fly in கொடுத்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு வந்து top to bottom வேணும்னா fly in வந்து effect option க்கு போயிடு, effect option க்கு போயிடு from top னு கொடுத்தீங்கன்னா top ல இருந்து கீழ வந்துரும். இது வந்து சிம்பிளான வே எப்படி பண்றதுன்னு இப்ப பார்த்தோம். டிப் அண்ட் ட்ரிக் நம்பர் 5. இந்த டிப் அண்ட் ட்ரிக் வந்து டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் அந்த லாஸ்ட் 4 டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மேக்ஸ் டீச்சர்ஸ்க்கு இல்லாட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈக்குவேஷன் ரைட் பண்ணோம்னா நோட்புக் இல்லை இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இ-லேர்னிங் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ் டீச்சர்ஸ்க்கும் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைப்பிங் ஈக்குவேஷன்ஸ், டைப்பிங் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா, அதில் வேற எப்படி ஈக்குவேஷன்ஸ் எப்படி பண்ணணும்னு இப்போ பார்ப்போம். டிப் அண்ட் ட்ரிக் நம்பர் 5 எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். இதெல்லாம் இப்போ டெலீட் பண்ணிட்டு இன்சர்ட் டேப்க்கு போயிட்டு அதோட ரிப்பன் உள்ளாக்க சிம்பிள்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும். ஈக்குவேஷன் அந்த சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு இப்படி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துடும். இங்கே வந்து நீங்கள் வந்து டைப் பண்ண செய்யணும். டைப் பண்ணலாம் இல்லாட்டா டை கையிலையும் ரைட் பண்ணலாம் உங்களோட மவுஸ் வச்சு. உங்களோட தேவையான ஈக்குவேஷன்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா உங்களோட தேவையான ஈக்குவேஷன்ஸ் வந்து சிம்பிள்ஸ் நிறையாவே இருக்குது. பேசிக் மேத்ஸ், கிரீக் லெட்டர்ஸ் எல்லாமே இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து டைப்பிங் வந்து எனக்கு ஃபாஸ்டாக வராது அப்படின்னா நீங்கள் வந்து இங்க் ஈக்குவேஷன் வந்து கிளிக் பண்ணிடலாம். இங்க் ஈக்குவேஷன் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு டைலாக் பாக்ஸ் வந்துடும். வந்து பெருசாக ஆக்கிக்கோங்க. பண்ணிட்டோனே எதாச்சுமே ரைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒய்ஃப் ஒய் இப்படி பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இல்லாட்ட ஈக்குவல் டு இது இருக்கு, அப்புறம் ஸ்கொயர் இருக்கு. 1 மினிட் ரேஸ் பண்ணலாம். அப்புறம் 2 ப்ளஸ், அப்புறம் ஸ்கொயர் இருக்கு, ஸ்மாலாக பண்ணலாம். த ஏ வந்திருக்கு, ஸ்மால் ஏ பண்ணலாம். இந்த ஸ்மால் ஏ பண்ணும்போது உங்களோட டைப் பாக்ஸில் 2 அப்புறம் ஸ்மாலான ஏ வந்து அங்கே இன்சர்ட் ஆயிருக்கு. டேட்டா 2 கூட பண்ணலாம், ஸ்கொயராக கூட பண்ணலாம், அங்கே வந்து வந்துடும். ஓகே, என்னோட ஈக்குவேஷன் வந்து இப்படி வந்துருச்சு. இன்சர்ட் கொடுத்தோம்னா உங்களோட ஈக்குவேஷன் வந்து இப்படி வந்துடும். இது வந்து செலக்ட் பண்ணிட்டு ஹோம்க்கு போயிட்டு பெருசாக்குனீங்கன்னா உங்களோட லெட்டர் வந்து ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிளாக பிபிடிலே இப்படி பண்ணிடலாம். ஸோ கைஸ், ஐ ஹோப் தீஸ் டாப் 5 மோஸ்ட் யூஸ்ட், மோஸ்ட் சிம்பிள் அண்ட் யூஸ்ஃபுல் டிப்ஸ் வந்து, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென், பாய்.